சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தினமும் 80 பஸ்ஸுகள் வந்து செல்கின்றன. அங்கு புது பஸ் ஸ்டாண்டு கட்ட தேவையான இடம் உள்ளது. இந்நிலையில் ஊருக்கு வெளியே 4 கிலோமீட்டர் தொலைவில் புது பஸ் ஸ்டாண்டு கட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வர்த்தகர்கள் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பொதுமக்களும் அவங்க வீட்டிலையும் அவங்க வியாபாரிகள் அனைத்து கடைகளையும் அவங்களா வந்து இன்னைக்கு கருப்பு கொடி ஏந்தி கருப்பு கொடியை கட்டி இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. புதிய பேருந்து எங்களுக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை, அது எங்களுக்கு எந்த காலத்திலும் தேவைப்படாத ஒன்று. அந்த இடம் பூரா வந்து சாராய கடையும் மயானம் அந்த பக்கம் கம்மா எல்லாமே இருக்கு. ஊர் ஒரு பொழுதும் எங்களோட டெவலப் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. ஊர் டெவலப் ஆகும் ஒரு மாயையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால எந்த காலத்தில் ஊர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. பழைய பேருந்து நிலையத்தை எங்களுக்கு விரிவாக்கம் பண்ணி கொடுங்க.